சபை பார்த்தாயா? அமைதியான சபை, லட்சுமண சுமந்தியே நாடக சபை, மாமியாரும் மருமகளும் இருந்த சபை. மாமியார் யார்? லட்சுமி. மருமகள் யார்? ஜெயகிரி. அதான் மக்கள் இருந்து லட்சுமண சுமந்தி நாடக சபை. தேவசபையை பார்த்தது கிடையாது இல்ல, அதோ வடலூர் சபை. அந்த மூணு சபை மேலே சொல்லிய இந்த லட்சுமண சுமந்தி நாடக சபை. நாடக சபைக்கு முக்கியமாக கிட்டக்காரன் வந்தோம், சபையை அலகாவசி விட்டோம். முதற்கருவிடம் உடனடியாக மௌன சொல்வதாக வரப்பெறுவோம். Thank you.
வீடாடி உலகத்தில் மறைநாளோட இங்கொன்னு நில நிற்கவே பாடாத சவாமி முனிராசன் மகாபாரதம் ஏடாக மாமியர் வெப்பாக எங்கூர் அடித்தான கோடாக கொண்டு எழுதம்பிரானை முடிந்தன்பு கூறுமாறோ உலகத்திலே சிறந்தது நான்கு வேதங்கள். நான்கு வேதங்கள் ருக்கு யஜுரு சாமம் அதனும் சொல்ல முடியாது. நான்கு வேதம் நான்கு வேதங்களோடு அழியாத மாபெரும் காவியமாகிய பஞ்சம வேதம் பாரத காவியம். இந்த பஞ்சம வேதமாகிய பாரத காவியத்தை வியாசபெருமான் சொல்லவும் விநாயகபெருமான் எழுதவும் எழுதவும் அது 120,000 கிரந்தம் மொத்தம் பாரதம். பாரதம் 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 ஆமா அதுதான் பாரதத்துல. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறது 400,000 தான் இருக்கு. மீதி எங்க போச்சு எங்க வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. எவ்வளவு ஊர் இந்த 10 பேர் எழுதிட்டாங்க இந்த பாரத காவியத்தை. எம்மாத்திரம் ஊர் மாற்றம் பேர் மாற்றம் நிறைய இருக்கு. நான் இதான் பார்த்தேன்னு சொல்லாம தவிர அதாச்சும் நான் காட்சி குடிச்சிட்டேன்னு யாரும் பேச முடியாது. பேச முடியாது பேச முடியாது. அது போல அப்படி எழுதி முடித்த முனிவரும் தேவரும் பாரத பெருமையான்பாரே மண்ணு மாதவன் சரிதமும் இடையிடை வழங்கும் இன்னும் ஆசையால் இதையான உலகரட்சகனார் எம்பெருமானுடைய சரித்திரமும் கைலாயபதி ஆகிய பரமேஸ்வருடைய சரித்திரமும் இந்த மகாபாரத காவியத்திலே முத்து பவளம் சேர்ந்து வருவது போலே ஒன்றா வருவதனாலே இக்கதையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்படி எழுதி முடித்த விநாயகருடைய சபையிலேயே கற்றுணர்ந்த கணதனமான்களுக்கும் கற்பனை தவறாத சாய்மார்களுக்கும் திருமாலின் சோதரி ஆகிய அம்பாள் திரௌபதியம்முடைய பாத்திருக்கும் நாடக ஆசிரியர் திகடுமுடியான கோரணப்பட்டு சுப்பிரமணியுடைய பாத்திருக்கும் மற்றும் உண்டான நாடிய ஆசிரியர்களுக்கும் இன்று உபயம் வைத்திருக்க முடியாது. கோவில் நிர்வாகம் இன்று உபயம் அம்பாளுடைய பாத்திருக்கும் உனக்கும் அற்பரிவாளர் மந்திரோடி இன்று இரவு 16 மேடையிலே நடக்க முடியாத நாடகம் இன்றிரவு 16 மேடையிலே நடக்க முடியாத நாடகம் நாடகம் பாரத காவியத்திலே 18வது நாள் சண்டை துரியோதனன் படுகளம் அம்பாள் கூந்தல் முடிப்பு இம்மாபெரும் காவியத்திலே பற்பல குற்றங்கள் இருந்தும் தங்கள் பிள்ளைவரை தவறிதால் எப்படி மனம் கொடுத்து வங்கிகரம் கொள்கிறார்களோ அதே போல அமைதியாக இருக்குமாறு மணி ஒடி போட்டு இதோ அருள் அரிகரன் அருள் அரிகரன் அவர்களால் எமக்காக மலர் மாலையும் ரூபாய் 100 கொடுக்க எங்கள் கமர் சார்பு அன்பழகம் அரி அரிகரன் அருள் அரிகரன் அவர்களால் மலர் மாலை ரூபாய் 100 காவியத்துக்கு கதாபாத்திரமா திகழ முடியாது உருவாக்கிய தர்மராஜா சபித்து வருகிறார் கல்புகட்டா